தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சீமானை சீண்டிய ஊடகவியாளர் முக்தார் இந்த தலைப்பில் தான் இந்த காடலிட பேசுறக்கோ. அதாவதுங்க, வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை பத்திரிகையாளர் ஒருத்தர் பேச விடாமல் அவர் பேசுறதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற துணியில அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி கேள்விகளை முன் வச்சிருந்தார். அதற்கு அந்த இடத்திலேயே அண்ணன் சீமான் அவர்கள் தனது சிறுபடி பதிலை கொடுத்திருந்தார். முக்கியமாக இதனை கண்டித்து முக்தார் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் அண்ணன் சீமானை எதிர்த்து ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணியிருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, மண்ணும் மலையும் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்துவது, அதை உடன் இருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் அதன் சங்கங்கள் வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது, வேதனைக்குரியது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக முக்தார் அவருடைய இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலர் தங்களது எதிர்ப்புகளை பதிவு பண்ணுறாங்க. அதில் கார்த்திகேயன் என்ற சகோதரி வந்து, பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கும் கட்சி சார்ந்த நபர்கள் பலர் கேள்வி கேட்பது என்னவோ உமக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட உரிமை என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எதிர்கேள்வியை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை விடுத்து பத்திரிகை உரிமை என்று பிற்போக்குத்தனமாக பேசுவது அழகல்ல என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல பெருமாள் சாமி என்ற சகோதரர் வந்து, இந்த நாட்டில் நடக்கும் எல்லா அநியாயங்களையும் அரசியல்வாதிகளின் கூத்துக்களையும் வெளிக்கொணர்ந்து மக்களை விழிப்புணர்வு அடைய செய்தாலே பத்திரிகையாளர்களின் முதல் பணி, இதை செய்யும் ஒரு ஊடகமாவது இருக்கா, வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல அப்பாஸ் என்ற சகோதரர் வந்து, பத்திரிகை அறம் என்று இன்றுள்ள திருட்டு திராவிட ஊடக கூலிபான்களுக்கு யாருக்கேனும் உண்டா? பிறகெப்படி நல்லவன் போல் நீலக்கண்ணீர் வடிக்கிறீங்க? என்னை கேட்டால் இன்னும் நாலு வெளு வெளுத்திருந்தால் சரியா இருக்கும். இந்த ஊடக கேள்வி ஸ்டாலினிடமும் உதயநிதியிடமும் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே போல வினோத் என்ற சகோதரர் வந்து, பத்திரிகையாளர்கள் எதிரில் பதில் சொல்பவர்களை இடைமறிக்காமல் பதில் பெற வேண்டும். ஏதோ உங்களுக்குத்தான் அறிவு இருப்பது போலவும் மற்றவர் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் போல நடப்பதும், எந்த நாட்டில் இப்படி ஊடகவியாளர்கள் நடக்கிறார்கள்? இங்குதான் நடக்கிறது. எதிர்வினை செய்தால் லபாதிபகன குதிப்பது என்று தனது சிறுபடி பதில கொடுத்திருக்காரு. முக்கியமா நீங்க ஊடகவியாளர் முக்தார் அவருடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இணைய வழி வழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.